श्रीमत्यै गोदायै नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते अनंतार्य महादेशिकाय नमः, श्रीमते श्रीनिगमान्त महादेशिकाय नमः, अस्मद्गुरुपरम्परायै नमः। एल्लार्गू नमस्कारम्। अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरापहम् आश्रितानां सुचरणं वंदे अनंतारि देशिकम् என்ற தனியனை சேவித்துவிட்டு நாம் இப்பொழுது ஸ்ரீ கோதா சதுஷ்லோகி என்கிற ஸ்துதியில் உள்ள மூன்றாவது பத்தியத்தை நாம் அனுபவிக்கலாம். இரண்டு பத்தியங்களினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். மூன்றாவது பத்தியமானது கல்பாதௌ ஹரிணா ஸ்வயம் ஜனஹிதம் திருஷ்ட்வைவ சர்வாத்மனாம் ப்ரோக்தம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் ப்ரபதனம் ஸ்வஸ்மை ப்ரசூனார்ப்பணம் சர்வேஷாம் ப்ரகடம் விதாதும் அனிஷம் ஸ்ரீதன் வினவ்யே புரே ஜாதாம் வைதிக விஷ்ணு சித்ததனயாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹ கல்பாதௌ ஹரிணா ஸ்வயம் ஜனஹிதம் திருஷ்ட்வைவ சர்வாத்மனாம் ப்ரோக்தம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் ப்ரபதனம் ஸ்வஸ்மை ப்ரசூனார்ப்பணம் சர்வேஷாம் ப்ரகடம் விதாதும் அனிஷம் ஸ்ரீதன் வினவ்யே புரே ஜாதாம் வைதிக விஷ்ணு சித்ததனயாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹ. இந்த பத்தியமானது வராஹ அவதாரத்தை சூச்சிப்பதாக சூச்சிப்பிக்கும்படியாக அமைந்திருக்கின்றது. வராஹ அவதாரமானது மிகவும் கொண்டாடப்படுகிறது. பிரபந்தத்தில் ரொம்ப கொண்டாடப்படக்கூடிய ஒரு அவதாரம் அது. அதில் ஆண்டாள் பிராட்டினுடைய ஒரு பத்தியமே ஒரு பாசுரமே இருக்குது. அதற்கு பிறகு நம்மாழ்வார் நிறைய பாசுரங்கள் இருக்கின்றன. பாசிதூரத்து கிடந்த பார்மகற்கு பண்டுரனால் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. என்ன இதில் சுவாரஸ்யம் சொன்னால், பேசி இருப்பனகள் அப்படின்னு ஆண்டாள் பிரயோகம் பண்ணுறான் சப்தம். இங்கேயும் பார்த்தோம்னா புரோக்தம் அப்படின்னு இருக்கு. சர்வாத்மனாம் புரோக்தம், அனைவருக்காகவும் எம்பெருமான் இரண்டு சரம ஸ்லோகங்களை உபதேசித்தான். சரம ஸ்லோகம்னு சொன்னால் சரமன்னு சொன்னால் கடைசின்னு அர்த்தம். ஒரு சம்மரி அப்படின்னு வச்சுக்கலாம், முக்கியமான ஒரு ஸ்லோகமாக இருக்கும். அதுதான் எசன்ஸ், கடைசியாக ஒரு சம்மப் பண்ணுறதுன்னு சொல்லணும் இங்கிலீஷில். அது மாதிரி உபதேசத்தினுடைய முடிவு தீர்மானமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷுச அப்படின்றது ஒரு கன்க்ளூசிவான ஒரு ஸ்லோகம். கீதையில் எடுத்துட்டோம்னா அதுதான் பரிபூர்ணமான ஒரு எசன்ஸ், சாரம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி பார்க்கச்சு பூமி பிராட்டியை வந்து பகவான் வந்து மீட்டு எடுக்கிறான். அப்படி மீட்டு எடுக்கச்சே அதுவே அதை ரொம்ப ரசிக்கிறார். கிடந்திருந்து நின்றளந்து கிழலாய் கீழ்ப்புக்கு இடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம்பெருந்தோள் ஆறத்தழுவும் பாருண்ணும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆறு காண்பாரே அப்படின்னு நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். இரண்டாவது பத்தில் எட்டாவது திருவாய்மொழியில் ஏழாவது பாசுரம் அதில் வரச்சு. நீருக்கும் சேற்றுக்கும் சளைக்காத வராக உருக்கொண்டு பிரளய சமுத்திரத்துக்குள் மூழ்கி அங்கே அண்டத்தின் சுவரில் ஒட்டி கிடந்த பூமியை பிரித்து எடுப்பவன் எம்பெருமான் அப்படின்னு இந்த அடியன் வந்து இந்த புஸ்தகம் அதில் அதுக்கு ஒரு சொல்லணும். சில ரகசியங்களில் இருக்கக்கூடிய ரகசிய சிகாமன் என்ற கிரந்தத்தில் சுவாமி தேசம் பறக்க சாதிச்சிருக்கார் வராக அவதாரத்தினுடைய மகிமையை. அந்த அந்த புஸ்தகத்தை பார்த்தா நீ இந்த அர்த்தத்தை விண்ணப்பித்தேன். பவுண்டரேபுரி ஆசிரமத்துக்கு அடியினுடைய அந்த கோடி பிரணாமங்கள். அதற்கு பிறகு அந்த சுவாமி ஸ்ரீராம தேசிகாச்சார் அவருக்கும் அடியினுடைய அந்த கோடி தன்யவாதங்கள் பிரணாமங்கள். இந்த மாதிரி புஸ்தகம்ன்றது காலத்துக்கு நிற்கிறது. அதே மாதிரி தான் பகவான்
அவன் சொன்னது காலத்துக்கு நிற்கிறது. அதை இன்னும் உதாரன் போட்டுண்டர். ரொம்ப அழகாக உதார பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்க அனந்தாழ்வான். ரொம்ப பெருந்தன்மை, அனைவருக்கும் எல்லாம் போய் சேரணுன்ற ஒரு எண்ணம். கோதா பிராட்டி உதாராம் அப்படின்னு அவளை புகழ்கிறார் அனந்தாழ்வான் கோதாதேவியை. ஏன் அப்படின்னா, பகவான் அன்னைக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டான், எல்லாருக்கும் போய் சேரலையான்னு, எல்லாருக்கும் போய் சேரலையே அப்படின்னு கோதா பிராட்டிக்கு ஒரு கவலை. அதனால் திருப்பாவைன்ற ஒரு மிக அழகான ஒரு பிரபந்தத்தை சாதித்து மூளை முடுக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் போய் சேரணும், எளிமையான காலத்துக்கும் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த பிரபந்தத்தை அவள் சாதித்து வருகினாள். கல்பாதவ் ஹரிணா ஸ்வயம் ஜனஹிதம் திருஷ்டுவா ஏவ சர்வாத்மனாம் புரோக்தம்னு போட்டுள்ளார். இந்த கல்பத்தினுடைய ஆதியில் ஹரிணா பகவானால் விஷ்ணுவினால் ஸ்வயம் தானே இந்த ஜனங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்க்கிறார். பிராட்டியும் பூமி பிராட்டியும் பார்க்கிறார். பார்த்துட்டு அவள் கேட்கிறார், அதை இவர் என்ன பண்ணார்னு கேட்டால், ஜனஹிதம் சர்வாத்மனாம், எல்லாருக்கும் எது ஹிதம், ஹிதம்னு எது நல்லது எது வழி என்பதை புரோக்தம், ஹரிணா புரோக்தம், ஹரியால் கூறப்பட்டது. இது வராக அவதாரத்தில் எடுத்துக்கலாம், பின்னாடி கிருஷ்ணாவதாரத்தில் எடுத்துக்கலாம். இதனுடைய ஒரு பிற்சேர்க்கையாக முதல்ல வராக அவதாரத்தில், அதில் அந்த ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் அப்படின்னு முதல் ஸ்லோகம். நம்ம அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை இப்போ பார்க்க போகிறதில்ல, அது ஒரு தனி உபன்யாசமாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னு கேட்டால், பகவானை யமதேவன் உடம்பு சரியான பருவத்தில் இருக்கும்பொழுது தன்னுடைய பேச்சை கேட்கும்பொழுது, ஏன்னா உடம்பு நிறைய சமயத்தில் நம்ம பேச்சை கேட்கறதில்ல, மனசும் ஸ்திரமாக இருக்கும்பொழுது சஞ்சலம்ஹி மன கிருஷ்ணான்னு அர்ஜுனன் சொல்கிறார். அர்ஜுனன்லாம் சொல்கிறான்னு சொன்னால் நம்மலாம் நம்ம கதையை ஒன்றும் சொல்லவே வேண்டாம். அப்படி மனசு ஒரு கால் நிலைப்பட்டு உடம்பும் ஒத்துழைத்து பகவானத்தில் போய் நாம் அவனை ஸ்மரித்து கொண்டால், பிரபத்தி செய்து கொண்டால், ததஸ்தம் மிரியமானம் தூ காஷ்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம், அதற்கு பிறகு அவனுடைய பொறுப்பு நீங்கிவிட்டது, அந்த பொறுப்பை யாம் ஏற்றுக்கொண்டோம், அதன் பிறகு அவனுக்கு மரணம் சம்பவிக்கும்போது நினைவையெல்லாம் இழந்து அவன் இருந்தால் கூட, மரணப்படுக்கையில் இருந்தால் கூட அவனை நான் ஸ்மரிக்கின்றேன், நான் ஞாபகம் வைத்து கொண்டு நான் அவனை அந்த தருணத்தில் ஸ்மரித்து அவனை உயர்ந்த கதிக்கு நான் எடுத்து செல்வேன், அழைத்து செல்வேன் பகவானுடைய வாக்கு. இது பொதுவாக இன்னார்னு குறிப்பிட்டு சொல்ல, கீதையில் கூட பகவான் அர்ஜுனனை பார்த்து ஒரு வியக்தியை வியாஜமாக்கி அவனுக்கு சொல்கிற உபதேசமாக அதிகாரிலாம் அதில் ஒரு சின்ன யார் அதிகாரி யார் அதிகாரி இல்லை இப்படிப்பட்ட பேதங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த வராக சரம ஸ்லோகத்தில் இன்னார் தான் அதிகாரின்னு கிடையாது, பிரபத்திக்கு எல்லாரும் அதிகாரிகள் தான், எவர் வேண்டுமானாலும் பிரபத்தியை மேற்கொள்ளலாம். அதனால்தான் இங்கே பதம் போட்டுண்டார் அனந்தாழ்வான், சர்வாத்மனாம் ஜனஹிதம் புரோக்தம். என்னன்னு கேட்டால், ஸ்வசிய கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம், பகவானே நாம் கீர்த்தனம் செய்ய வேண்டும், பகவானிடத்தில்தான் நாம் பிரபதனம் பிரபத்தி செய்ய வேண்டும், அவனுக்கே பூ இத்தியாதிகள் எல்லாமே அவனுக்கு தான் சமர்ப்பிக்க வேண்டும். அர்ஜுனன் வந்து சிவனுக்கு போய் அந்த பூஜையை சமர்ப்பிச்சுட்டு வந்துடுறேன், பூஜை பண்ணணும், சிவ பூஜை பண்ணணும்னு சொன்னப்போ பகவான் என்னுடைய திருவடியே சேர்த்துட்டு போகிறோம்னு சொன்னார். அது மாதிரி அதை தெரிந்தொழிந்தான் பார்த்தன்னு ஆழ்வார் இந்த அந்த சம்பவத்தை எடுத்து காண்பிக்கிற அதனுடைய பாசுரத்தில் பார்த்தன் தெளிந்து விழுந்தான்னு சிவன் தலைமையில் கண்டுன்னு பாசுரம். அதுமாதிரி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணால் போரும், பகவானுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதை தான் நம்முடைய ஆழ்வார்கள்லாம் கடைபிடித்து காட்டினான். அவர்களுக்கு ஏன் ஏற்றம், இப்போ பிரியவாச்சன் பிள்ளை போன்ற ஆச்சாரியர்கள் அவர்களுடைய அந்த வைபவத்தை வியாக்கியானம் செய்யும்போது மலைக்கும் அந்த அணுவிற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் சொல்கிறா இல்லையா,
இதனால் தான் அதுக்கு அந்த ஏற்றம். என்னன்னா எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணிப்பு, அவனையே பாடுவது, அவனிடத்திலேயே சரணாகதி, புஷ்ப கைங்கரியம் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் கைங்கரியம் பகவானுக்கு. அந்த நிச்சயமான புத்தியை கொண்டு அவர்கள் வாழ்ந்து காட்டியபடியினால் அவர்கள் அவதார பூத்தர்கள், அவதார விசேஷங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நமக்காக அந்த பிரபத்தியினுடைய அந்த மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்து காட்டினார்கள். இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் அனுஷ்டானம் செய்து காட்டினார்கள். அதனால தான் நமக்கு ஆழ்வார்கள் வந்து அவ்வளவு ஏற்றம், அந்த அளவுக்கு ஏற்றம் நம்முடைய சம்பிரதாயத்தில். ஸ்வஸ்மை பிரசூன அர்ப்பணம், அந்த பூக்கள் முதலிய எல்லா அந்த வஸ்துக்கள் எல்லாம் பகவானுக்காக அர்ப்பிக்க வேண்டும். சர்வேஷாம் பிரகட்டம் விதாத்தும் அனிஷம் ஸ்ரீதன் வி நவ்யே புரே. சர்வேஷாம் மறுபடியும் பகவான் எதோபி சர்வாத்மனாம் எல்லாருக்கும் அந்த உபதேசத்தை கூறியிருந்தாலும் அந்த உபதேசமானது போய் சேரலை. அப்போ ஆண்டாள் என்ன பண்ணா, சர்வேஷாம் பிரகட்டம் விதாத்தும் இன்னும் கிளியராக தெள்ள தெளிவாக நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேடும் என்பாவாயின்னு குழந்தைகளுக்கும் போய் சேரும், பெரியவர்களுக்கும் போய் சேரும். அந்த மாதிரி சர்வேஷாம் பிரகடம் இன்னும் தெள்ள தெளிவாக ஓப்பனாக எல்லாருக்கும் இதுதான் விஷயம் அப்படின்னு விதாத்தும் என்று அளிப்பதற்காக, கொடுப்பதற்காக அனிஷம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உபதேசம். அதற்காக ஸ்ரீதன்வி நவ்யே புரே, ஸ்ரீவல்லிபுத்தூர் என்கிற க்ஷேத்திரத்தில் ஜாதாம் அவதரித்தாள். யார்? வைதிக விஷ்ணு சித்த தனையான்னு போட்டுருந்தார். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். விஷ்ணு சித்தர் யார் அப்படின்னு கேட்டால், அவர் கல்பசூத்திர வியாக்கியாத்தா, வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி வேதத்துடைய அங்கங்களை எல்லாம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி வேத அங்கமாக இருக்கக்கூடிய கல்பம் என்கிற கல்பா, அதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஞாதாவாக இருக்கணும் இல்லையா? வைதிகராக இருந்து கொண்டு இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணார். அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி காட்டுறாரு. இங்கே எதையும் விட்டுடல, தன்னுடைய அனுஷ்டானம், தன்னுடைய வைதிக நியமங்களை எல்லாம் கடைபிடித்து கொண்டு வேதத்துடைய சாரமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு கைங்கரியத்தை மேற்கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட விஷ்ணு சித்தருடைய தனையாம் அப்படின்னா பெண் பிள்ளையாக அவதரித்தாள் ஆண்டாள். அந்த கோதாவை உதாராம், உதாராம் கோதாம், உதார உதாரன்றதுக்கு இன்னொரு ஒரு சூச்சனாவும் இருக்குது. உதாரா சர்வ ஏவேத்தே ஞானி துவாத்மைவ மேம்பத்தம் பகவான் சொல்கிறான். தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் உதாரர்கள் என்று பகவானை அழைக்கின்றான். கதீர் உதாரகன்னு விஷ்ணு புராண கர்த்தாவான பராசரரை வந்து உதாரன்னு ஆள வந்தார் யமுனாச்சாரியர் கொண்டாடுறார் ஸ்தோத்திர ரத்னத்தில். தத்வேன தத்வேன எஸ் சிதச்சிதீஸ்வர தத் சுபாவ போகாபவர்க கதீர் உதாரகன்னு அந்த பத்தியம். உதாரக இவெல்லாம் உதார குணம் படைத்தவர்கள். ஏன்னா ஏதோ நம்ம விஷயத்தை தெரிஞ்சிடணும், நம்ம கடைபிடிச்சிட்டு நம்ம போகிற வழியை நம்ம வழியை நம்ம பார்ப்போம்னு இல்லாமல், பின் வரக்கூடிய ஜனிக்கக்கூடிய மனுஷ ஜென்மத்தை அடையக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உபதேசமானது போய் சேரணும், நாம் கண்ட நல்லது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும்னு அந்த உதார குணத்தினால்தான் அந்த பிரபந்தங்களெல்லாம் மறுபடி செய்தார்கள் ஆழ்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த உதாரையாக இருக்கக்கூடிய கோதாவை ஸ்துமகா நாம் துதிப்போம், கோதையின் புகழை நாம் பாடுவோம் அப்படின்னு இந்த மூன்றாவது பத்தியத்தில் ரொம்ப அழகாக திருமலை அனந்தான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர் கோதையினுடைய புகழை பாடுகிறார். அதற்கடுத்து இன்னொரு பத்தியம் இருக்குது, அதை வந்து அடுத்த ரெக்கார்டிங்கில் அனுபவிக்கலாம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ அனந்தார்ய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதம்.